அண்ணல் அம்பேத்கரின் திருவுருவ படத்தை நீதிமன்றங்களில் வைப்பதற்கு தடை விதித்த சென்னை உயர்நீதிமன்ற சுற்றறிக்கையை திரும்ப பெற வலியுறுத்தி திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி நீதிமன்ற நுழைவாயில் முன்பு வழக்கறிஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களை தரையிறக்கிறார் செய்தியாளர் யுகந்தர். வணக்கம் யுகந்தர், விவரங்கள். வணக்கம். சென்னை உயர்நீதிமன்றம் பதிவாளர் அண்மையில் அனுப்பிய சுற்றறிக்கை ஒன்று வழக்கறிஞர்கள் மத்தியில் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. நீதிமன்றங்களில் மகாத்மா காந்தி மற்றும் திருவள்ளூர் ஆகியோரது படங்கள், சிலைகள் மற்றும் இருக்க வேண்டும் என்று மாவட்ட நீதிமன்றத்திற்கு சுற்றறிக்கை அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இது வழக்கறிஞர்கள் மற்றும் தலைவர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதனை அடுத்து திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் உள்ள மாவட்ட கூடுதல் அமர்வு நீதிமன்றம், சார்பு நீதிமன்றம், மாவட்ட உரிமையியல் நீதிமன்றம், குற்றவியல் நீதிமன்றம் என 6 நீதிமன்றங்களில் சுமார் 500 மேற்பட்ட வழக்கறிஞர்கள் நீதிமன்ற புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் சார் பதிவாளர் சார்பு நீதிமன்றம் வாயிலின் முன்பு திரண்டு 100 மேற்பட்ட வழக்கறிஞர்கள் உயர்நீதிமன்ற பதிவாளர் சுற்றறிக்கையை எதிர்ப்பு தெரிவித்து கண்டன முழக்கங்களையும் எழுப்பி இந்திய அரசாங்கத்தை ஈற்றி வரும் சட்டத்தினை ஏற்றி வரும் அண்ணல் அம்பேத்கரின் திருவுருவப்படம் நீதிமன்றம் இருந்து குறித்து என்பது திட்டம் செயலாக உள்ளதாக சுற்றறிக்கையை திரும்ப பெற வேண்டும் என நீதிமன்ற புறக்கணிப்பு மற்றும் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர்.